ஆமா தாத்தா இப்ப இதுல வந்து நான் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கா பேசுவல்ல அத்தைங் அத்தைங் எனக்கு ரொம்ப பிடிக்காது அந்த அத்தைங் அப்படின்னு நார்மலா அத்தை சொல்ல மாட்டேன் ஆஹா வாசமா இருக்குமா நல்லா வந்துருச்சு சமோசா எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் எங்கள் வீட்டில் மாடுலாம் இல்லைங்க அதனால் வந்து மாட்டுப்பொங்கல்லாம் வைக்கல அதுக்கு பதிலாக வந்து எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட போகிறோம் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க இல்லைங்களா அதுதான் செய்யலாம் அப்படின்ட்டுருக்கோம் இது வருஷம் எங்கள் தம்பி தான் செய்வான் அந்த மாதிரி அம்மாவுக்கும் அப்பாவுக்குங்கிறதுனால அவன் தான் செய்யணும் முறையாக அதனால் அவன் தான் செய்கிறான் அதனால் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் தான் போய் சாப்பிட்டு சாமி கும்பிட்டு இன்றைக்கெல்லாம் வரப்போகிறோம் அதுதான் இப்போ நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்க போகிறீங்க வாங்க நாங்கள் எங்கள் வழக்கப்படி எப்படி நாங்கள் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத நீங்களும் பார்ப்பீங்களா இறந்து போனவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து வருஷம் ஒரு முறையாவது இந்த மாதிரி படசல் போட்டு சாமி கும்பிடுங்க அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் இப்படி நம்ம படசல் போட்டு சாமி கும்பிடாட்டினா கூட அவங்களுடைய திதி அன்னைக்கு போய் ஏதாவது ஒரு கோயிலில் தண்ணி இருக்கிற இடமா போய் நம்ம வந்து திதி கொடுத்துட்டு வந்துடணும் இதை மட்டும் நீங்கள் மறக்காமல் வருஷம் ஒரு முறை கட்டாயமாக செஞ்சுருங்க சரி இப்போ நம்ம படசலுக்கு அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் படசலுக்கு வந்து எப்பவும் போல் வெண்பொங்கல் வச்சுருவாங்க அதுக்கு வந்து பருப்பு குழம்பும் வச்சாச்சு மூணு வகையான வடை சுட்டிருக்கோம் இனிப்பு வகை இனிப்பு வடை அதுக்கப்புறம் பஜ்ஜி அதுக்கப்புறம் கார வடை சுட்டிருக்காங்க ரெண்டு வகை பொரியல் அப்புறம் பூசணிக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் அப்புறம் வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் இவங்க மெயினாக வந்து கோழி அறுத்து படசல் வைப்பாங்க அதுதான் இவங்க ஊரில் ஒரு சிறப்பு தாத்தாவும் பாட்டி மட்டும்தான் சாப்பிட்டு இருப்பாங்க அவங்க சொந்த பந்தத்தை கூட்டு வந்து இப்ப போய் பாக்கலாம் நம்ம எங்க சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாம் இல்ல உண்மையால இதுதான் மெத்தடு தெரியுமா பாரு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க பாரு எப்படி தெரியுது எனக்கு தெரியும் அந்த பொரியல் எல்லாம் பாரு கண்ணுல தெரியும் அந்த இதெல்லாம் இல்ல வர்ஷா நல்லவங்களா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் கண்ணுல தெரியும் சாப்பிட்டுருக்காங்க அதுல நரக்க சாப்பிட்டுருக்காங்க முட்டையே இல்ல பாரு அந்த இதுல முட்டையும் இல்ல ஆமா எங்க அப்பா வந்து அவங்க மகன் வந்து எப்படி செஞ்சு கொடுத்தாலும் எங்க அப்பா திருப்தியா சாப்பிட்டுருவாரு அது மருமக கையாளுங்கும் போது சந்தோஷமா சாப்பிட்டுருவாரு ஆமா மறுபடியும் கற்பூரம் காட்டு மணி 2 மணி ஆயிடுச்சு எல்லாருக்கும் வந்து அவசரமா சாப்பிடுறாங்க பசியோடு சாப்பிடுறாங்க பாரு வருஷம் பாரு திருத்துறா பாரு ஓகே சர்வேசே எப்படி இருக்குது சாப்பாடு இன்னும் வைக்கலையா சரி சாப்பிடு சாப்பிடு சீக்கிரமா அவ்வளோதான் இன்னைக்கு நிறைவாக வந்து எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சாமி கும்பிட்டாச்சு இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுருக்குறோம் இதுக்கப்புறமேட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வரக்குத்தி க்ளோஸ் அப்படி ஐயோ ஆடுது போயிட்டேன் வரானுங்க எல்லாத்தையும் கெடுக்கிறதுங்க ஐயோ தண்ணி நில்லுமா உங்கள் ஆளே வந்து விடுற வரே வரானுங்க அந்த வண்டி தாங்க போடாது விட்டுருப்பானுங்க
முன்னாடி பின்னாடி ஓடுற வர பாவம் அவளுக்கு அவளுக்கு இடம் இல்ல அதனால இவங்க கத்துற கத்துற இந்த குறி பறந்தா போயிடுச்சு. இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் ஆனால என்ன பண்ணோம்? ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் டைம். டீச்சர் அம்மாவும் இருக்குது. நீ தலையில மேல இருந்து வந்துருக்குது கண்ணாடியா? ஓகே, நீங்க மேக்ஸிமம் சப்போர்ட் தான் வச்சிருப்பாங்க. சமோசா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா எப்பவுமே போண்டா பஜ்ஜி சுட்டுருக்கோமா, அதனால இப்போ வந்து வித்தியாசமா கொஞ்சம் சமோசா செய்யலாம் அப்படின்ட்டு. அதுவும் முட்டை சமோசா. ஓகே, எப்படி? அது விகாச சர்வீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கானுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டேன், கடுகு போட்டுட்டேன், வெங்காயம் கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு போட்டுக்கலாம். முட்டை ஒரு 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அது போதும். ஏன்னா இந்த ட்ரிப் வந்து முட்டை பப்ஸும் செய்ய போறேன், இஞ்சி புண் நல்லா வதங்கட்டும். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி புண் வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்ப இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா மிளகாய் தூள். இப்ப இதை நல்லா பிரட்டி விட்டுறலாம். அவ்வளவுதான். இப்ப இதை எடுத்து நம்ம ஒரு கப்ல வச்சுக்கலாம். அப்ப அதே சட்டியில வந்துட்டு வெஜ்ஜுக்கு சட்டி இல்லையா, அதே பாத்திரத்துல சட்டி தான் சொல்லுவாங்க. பாத்திரம் சொல்லியா நீ? சட்டின்னு சொல்ற. அதே பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். நல்லா சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம். இப்போ இந்த கிரேவி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா வெஜ்ஜுக்கு. இதுக்கு அக்கா சொல்லிட்டேன். இதுக்கு அக்கா சொல்லிட்டா? தேங்க அப்பா எவ்வளோ பெரிய இது சொல்லிட்டேன். இப்போ இது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து பட்டாணி போட்டுக்கலாம். இதில் வந்து பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனாக்க நம்ம காஞ்ச பட்டாணி நைட்டு ஊற வச்சு அதை வந்து வேக வச்சு சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். முன்னாடி எப்படி போட்டோமோ அதே ஸ்டெப்பு. ஆமாம், ஆனால் இஞ்சி பூண்டு போடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊட்டுக்கலாம். ஏன்னாக்கா அந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக தண்ணி விட்டு பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும் பச்சை பட்டாணி. அம்மா இப்போ வந்துட்டு நீங்கள் கோயம்புத்தூர் பாஷையிலே பேசணும். கோயம்புத்தூர் அதை நான் பார்த்தா நான் பேசுகிறேன். என்னங்க அம்மணி இது செஞ்சுட்டீங்க? என்னங்க குழம்பு வச்சிட்டீங்களா? ஆ என்னங்க வச்சுட்டேங்க அம்மணி. இல்லை என்னங்க என்னங்க என்ன என்னங்க செஞ்சிட்ருக்கீங்க? நாங்கள் இப்போ சமோசா செஞ்சுருக்கிறோங்க. சரிங்க சரிங்க. அந்த கடத்திய முடிவு இங்கு இங்கில் முடியணும். அந்த மரியாதை கொடுத்தா தான் கோயம்புத்தூர் வாசம். அது கிட்டத்தட்ட ஈரோடு சைடு அப்படிதான் சார் பேசுவாங்க. இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சா பச்சை பட்டாணி? கோயம்புத்தூர் வாசலே பேசிட்டு போனுங்க. பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சுங்களா? இப்போ நம்ம அடுத்து இது கூட என்ன நாங்க சேர்த்திக்கிறோம், நம்ம வந்து உருளைக்கிழங்க சேர்த்திக்கலாங்க. ஓகே, வர்ஷா நாங்கள் கோயம்புத்தூரில் காலேஜ் சேர்த்து வந்து இது ஒரு பிரயோஜனமாக இருக்குது. ஏவர்த்தா நல்லா மசிச்சு விட்டுடலாங்க. இப்போ நல்லா ஏன்னா உள்ளார வந்து ஸ்டஃபிங் மாதிரி தான் வைக்க போகிறோம், அதனால் இப்போ கட்டிக்கட்டியே இருக்கக்கூடாது. நல்லா ஸ்டஃபிங் மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடலாம். கரெக்டாக சொல்லணுங்களா அம்மி? சரிங்க அம்மி, கரெக்டாக அம்மி. சரிங்க சரிங்க கரெக்டுங்க. ஏன்னா இது செஞ்சு யாருக்கெல்லாம் கொடுக்கலான் இருக்கீங்க? ஏங்க கம்மியாக குவான்டி இருக்குதுன்னு கேட்குறீங்களாங்க? ஆமாங்க, உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்டு பேர் இருக்காங்க. இல்லை யாருங்க 1 ரூபாய்க்குங்க பத்தும் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் லீவ் விட்டுட்டுங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. பார்க்கலாங்க, இல்லாட்டினா கடைச்சி போண்டா போட்டுருவோங்க பத்துலிங்க போது. சரிங்க சரிங்க. ஓரளவுக்கு மசிச்சாக்கா இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ அவ்வளோதான். சரி, கூட நல்லா நான் மத்து வச்சு மசிச்சிடுறேன். சரிங்க. பட்டு சமோசாவை ரெடி பண்ணிடலாம்.
கோயம்புத்தூர் பாஷன்றது ரொம்ப ஈஸிங்க அண்ணி. ஆமா, நீங்க எல்லாத்துலயுமே இங்கு போட்டு பேசுனீங்கன்னா கடைசியில உங்க அப்படின்ற மாதிரியே பேசணும். எல்லா வார்த்தைக்கும் உங்க அப்படின்ற மாதிரி பேசுனீங்க. நம்ம பவிக்கா பேசுவல்ல அத்தைங் அத்தைங், எனக்கு ரொம்ப பிடிக்காது அந்த அத்தைங் அப்படிங்கிறது. நார்மலா அத்தை சொல்ல மாட்டா, அத்தைங் இங்க அந்த அத்தை கூட சேர்த்து இங்கு போட்டு பேசுவா, ரொம்ப அழகா இருக்கும். அப்படின்னு பேசுவா. அதனால அவ ரொம்ப அந்த வாங்க போங்கன்றத நீட்டா பேசுவாங்க. இந்த சமோசா ஷீட் தான் வாங்கியிருக்கேன் நான். இதுதான் எங்கள் சேலத்தில் கிடச்சிச்சு. நமக்கு வந்து ஆன்லைன்லையுமே கிடைக்குது, நீங்கள் ஆன்லைனில் வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம டக்குன்னு செய்யறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடு. ஆனால் இதில் செய்யறதோட நம்ம மைதா மாவு சப்பாத்தி மாவு பெண்ணு செய்யறது ஈஸியாக இருக்குது எனக்கு. என்ன கேட்டாக்கா இது வந்து இது முட்டை போட்டு செய்யறதுக்கு நான் செஞ்சேன் இல்லைங்களா, அதை நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து ஓவனில் வைக்கிறேன். ஏன்னாக்கா வர்ஷா வந்து இது சாப்பிட மாட்டேன், என் ஆயில் வேண்டாம் எனக்குன்னு சொன்னால், அதுக்காக சரி ஓவனில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த ஷீட்டையே ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு சும்மா அப்படி ஓ அப்படி கட் பண்ணி இது பண்ணி விட்டுலாம், ஃபோல்ட் பண்ணி விட்டுலாம் அப்படின்ட்டு இது மாதிரி அவ்வளோதாங்க. இது வந்து இந்த மாவு மைதா மாவு பாருங்க கலக்கி வச்சுருக்கேன். இங்கே பார்த்துமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மைதா மாவை கலக்கியிருக்கேன். இது ரெண்டையும் இங்கே இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுலாம். நம்ம செஞ்ச அந்த வெங்காய சாம் இது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதில் இது கூட வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு மேலே வந்து முட்டையை வச்சு இது மாதிரி பண்ணிட்டேன். அவ்வளோதான், இப்படி வச்சிட்டங்களா. இதுக்கு மேலே வந்து நம்ம ஓவனில் வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக வரணும். அதுக்காக பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்து இது ஃபுல்லாக அது மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். அப்போ பார்த்தா ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு தான் இது மாதிரி தான் முட்டை பப்ஸுக்கு இது மாதிரி செஞ்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ வந்து சாதா சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இந்த ஷீட்டில் வந்து இது மாதிரி இப்படி வந்து தடவிக்கலாம். நம்ம மைதா தண்ணி கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மைதா அப்படி கடவிட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரிப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு வந்து மைதா மாவு அப்படி தடவிக்கலாம். பாருங்க தடவிட்டு இது வந்து இந்த கார்னர் இப்படி அவ்வளோதான். இப்போ இங்கே இடத்துல பேக்கெட் மாதிரி வந்துருச்சிங்களா, அவ்வளோதான். இதுக்குள்ளார வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். இது போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மைதா மாவை வந்து இதே மாதிரி தடவி ரெண்டு பக்கமும் அப்படியே ஃபில்லிங் பண்ண மூடி வச்சிட வேண்டியது தான். நல்லா டைட்டாக இப்போ பாருங்கள் சமோசா இது வந்துருச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் இப்படியே பிடிச்சி ஃபோல்ட் பண்ணி மடக்கி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சமோசா சேஃப் வந்துருச்சிங்களா. ஓகே, இதே மாதிரி இங்கே பாருங்க இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கோம் நாங்கள். இதெல்லாம் வந்து எண்ணெயில் பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு, இது மட்டும் ஓவனில் வச்சிடலாம், எக்கு மட்டும் ஓவனில் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பேட்ச் வந்து வச்சுட்டேன் நான் ஓவனில். ஏன்னா பசங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ அடுத்த பேட்ச் வந்து வைக்க போகிறேன் நான். ஓகே, எல்லாம் வச்சுட்டு நான் காட்டுறேன். வாசமா இருக்குமா? நல்லா வந்துருச்சு சமோசா. இது எக் சமோசா, ஆறட்டும் எடுத்துடலாம். இது பார்த்து சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது கொண்டு வரேன், செமையா இருக்கு. இது வந்து ஆயில்ல பொரிச்சிட்டேன். மக்கறது எப்படி இருக்கு சார்? வந்து மாவு தான் உள்ள ஸ்டப்ஸ் தான் நல்லா இருக்கு. மாவு வந்து அந்த ரெடிமேட் மாவு இல்லை, நல்லாவே இல்லை. அன்னைக்கு நீங்கள் சுட்டு வந்துருந்தீங்க பார்த்தீங்களா, இப்படி கோணா பிடிச்சோம். அது நல்லா இருந்தது. நம்ம வீட்டு மாவு நல்லா இருக்கு. இந்த ரெடிமேட் மாவு அவ்வளோ இதில் அந்த மாவுல உப்பு கம்மியா இருக்கு. இல்லை ரெடிமேட் சப்பாத்தி மாதிரி இருக்கு. ஆமா, ஏன்னாக்கா இதுக்குதான் நான் இதெல்லாம் செய்யறதே கிடையாது நான். அதெல்லாம் இந்த ஓவனில் வைக்கிறது எப்போவுமே நான் செய்யவே மாட்டேன். ஓவன் ஐட்டம் ஏதாவது செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, அதுக்காக தான் செஞ்சேன் நான். ஓவன் ஐட்டம் எதுவுமே நான் செய்யவே மாட்டேன் வீட்டில். நம்ம இதே இது வந்து இதில் ஓமம் போட்டு நம்ம மாவு பிணைஞ்சி நம்ம வந்து சுட்டமாக்க அண்ணா வாசமாக இருக்கும், செக்கையாக இருக்கும். ஆனால் இது கடையில் வாங்கின ரெடிமேடு மாவில் செஞ்சதுனால, சப்பாத்தி ரோலில் செஞ்சதுனால பாருங்கள் மாவு வந்து அவ்வளோ டேஸ்டாலாம் ஒன்றும் தெரியல.
சப்புனுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஷீட்லாம் வாங்கி செய்கிறத விட சிரமம் பார்க்காம நாம்ளே பணிஞ்சு செஞ்சுக்கலாம். ஏ வருஷா சரி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. ஓகே, எடுத்து சாப்பிடு சகனா. மொத்தமா போடுமா? அப்ப மாவு இருக்கும். பரவி போடுங்க, பரவி போடுங்க, போடுங்க. நான் என்ன பரவி போடுங்கண்ணே, பரவலா போடுங்கண்ணே. ஒன்று சொன்னால் கோச்சு கூடாது, நான் தக்குன்னு ஒன்று இந்தா போடுங்கிறீங்க. போட்டு பார்த்தா தான் நான் போட முடியலன்னு தான் நான் கொடுக்குறேன். கொடுங்க, நான் போட்டேன். அடுத்து முட்டை தோசை அஜய் மெயின் வச்சுக்கிறான். யாராருக்கு முட்டை தோசை? எனக்கு ஒரு சாதா பிளேன் பெருசா. சொல்லு. ஆமா, கிருஷ்ணருடைய கதையே பாருங்களேன், அனிமேஷன். ஏன் சார் அந்த கதையில அப்படியே போட்டிருக்காங்க. இங்க கோயில் பண்டிகைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பண்டிகையில தான் பாருங்க, வீதி ஃபுல்லா ரோடு ஃபுல்லா லைட்டு, அங்கங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கட் அவுட் போட்டு வச்சு அதுல சாமியோடைய கதைகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பார்க்கவே எங்கள் ஊர் அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் கோயிலில் வந்து இன்னைக்கு பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க. எல்லாரும் பாட்டு கச்சேரி பார்க்கறதுக்கு கிளம்பிவிட்டோம் நாங்கள். இப்படி தாங்க இந்த நாள் எங்களுக்கு கழிஞ்சிச்சு. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். காக்கை கூட்டத்தோடு சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் எப்படி காக்கை கூட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி வர்ஷா விலாகுன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.